வெல்கம் டு ஸ்டார் குக். இன்றைக்கி ஸ்டார் குக்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் பன் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக யம்மியாக இருக்குது. இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். 2 முட்டை வெள்ளைக்கருவு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சோடா உப்பு, சர்க்கரை 1/2 கிலோ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் தயிர், 1 கிலோ மைதா. இப்போ வாங்க நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம மாவு கூட சர்க்கரையை போட்டு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போது சோடா உப்பு 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நார்மல் உப்பு அதுவும் 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தயிர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு பன் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான், நம்ம பிசைஞ்சாச்சு. இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. மாவில் கொஞ்சமாக வந்து ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து வரமாவு தொட்டுட்டு நம்ம வந்து பூரி கட்டையில் வச்சு அமுத்திக்கலாம். நம்ம ரொம்ப அமுத்திடக்கூடாது, லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்கணும். பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்துட்டு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அது இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அமுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து நம்ம உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்னு. நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பன் வந்துட்டு போட்டேன், பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குன்ட்டு. இந்த பாதி பன் போட்ட நேரத்தில் நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம். பாவு காய்ச்சறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை முகந்து அதுக்கப்புறமே கொஞ்சம் எச்சா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி போதும். நம்ம இப்போ அதை வந்து பாவு காய்ச்சிக்கலாம். பாகு நம்ம காய்ச்சிக்கலாம். 1/4 கிலோ சர்க்கரைக்கு 1/4 லிட்டர் வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினீங்கனாவே கரெக்டாக இருக்கும். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது, சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சு, இப்போ கொதி வந்துட்டுருக்கு. இன்னொரு 2 செகண்ட் வந்து கொதி வரட்டும். நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பாகு போதும். இப்போ அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லா பன்னையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை பாகுக்குள்ளே போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்காக நம்ம பாதி பாதியாக போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பை இதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் சுகர் சிரப் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்துட்டு பண்ண இது மேலே வச்சுக்கலாம்.
இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஜூஸ் சுகர் சிரப் ஜூஸ் வந்து உள்ளே நல்லா இறங்கி நல்லா நம்மளுக்கு யம்மியாக இருக்கும். இதுலதான் லாஸ்ட்டாக நம்ம இருக்கிற மீதி எல்லா சுகர் சிரப்பையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 1-1.5 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நம்மளோட அந்த ஜூஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்லா எம்மியாக இருக்கும். இப்போ அது வந்து நம்மளுக்கு நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதனால நம்மளுக்கு 2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக எம்மியாக இருக்குது. அந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.